இந்த வீடியோல என்ன பத்தி பார்க்க போறேன்னா பொங்கல் லாக். ஆக்சுவலா பொங்கல் முடிஞ்சு மூணு நாள் ஆயிடுச்சு. எதுக்குடா இப்ப ஷூட் பண்றேன்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா இல்ல ரீசன் போன வீடியோல பொங்கல் லாக்ல சந்திக்கிறோம்னு சொல்லிட்டோம்ல, அதுக்கு இந்த ஷூட் பண்றோம். பொங்கல் லாக் அப்ப சந்திக்கலாம். மாட்டு பொங்கல் அன்னைக்கு பொங்கல் ஷூட் பண்ணி என்கிட்ட சொன்னாங்க, அதான் போறலாம்னு. அப்போ தலைவர் வந்து டெக்கரேஷன் எல்லாம் ஆளு காசு போட்டு பானை கயிறு எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்து அன்னைக்கு தான் உட்காந்து டெக்கரேஷன் பண்ணோம். இன்னைக்கு நான் போட்ட கோணம் இன்னைக்கு கந்தரகோலமா ஆயிடுச்சு. சரி ஓகே, நம்ம இந்த இடத்துல கோடி கிழிச்சு கயிறு இழுத்து, அதான் இந்த கயிறு இழுக்கிற போட்டி விளையாடலாம். இங்க கிளி பார்த்தீங்கன்னா விலாகோட செகண்ட் டே. ஆக்சுவலாக நீங்கள் என்னாச்சுன்னா, என் பர்சனல் ஒர்க்கால் நான் கொஞ்சம் வெளியே போயிருந்தேன், அதனால் உரி அடிக்கிற போட்டி கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம அதை கண்டினியூ பண்ணி முடிச்சிடலாம் விலாகை. சரி ஓகே கைஸ், வாங்க நம்ம இப்போ சின்ன ப்ராங்க் பண்ண போகிறோம் நிர்மலை வச்சு. அதாவது அன்றைக்கி அவன் வரல கயிறு இழுக்கிற போட்டிக்கு, அதனால் இந்த உரி அடிக்கிற போட்டிக்கு வரேன்னு சொல்லியிருக்கான். அதனால் நிர்மலை வச்சு ஒரு சின்ன ப்ராங்க் பண்ணிடலாம். அங்கே பாட தெரியுதா? அந்த பானைக்குள்ளே 500 ரூபாய் டைரி மில்க்கு, 500 ரூபாய் அதுக்கப்புறம் டைரி மில்க்கு அதெல்லாம் இருக்குன்னு சொல்லி வச்சுருக்கோம். விட்டுறா பாவம் செத்துருவோம். நிர்மலம் வந்து சேர்ந்தான் கேட்டுக்கோங்கடா. பானைக்குள்ள 500 ரூபாய் இருக்கு, ஒரு டைரி மில்க் இருக்கு, ஓகேவா? சத்தியமா பண்ணலாம்.
ஒரு பெரிய இவரு சர்க்கரை பொங்கல் சாப்பிடக்கூடிய மாடுகளுக்கு சர்க்கரை பொங்கல் கொடுத்து மயில்
காணி பொங்கல் பெரியவர்களுக்கு சிறு பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து செஞ்சு அவர்களை வணங்கி அவர்களை விட்டு பெரிய ஆசீர்வாதத்தை வாங்கி தருவார்கள். அந்த ஆசீர்வாதமானது அவர்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். சிலர் வந்து அவர்களுக்கு பிள்ளைங்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்குவதும் உண்டு, காசுகள் கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்தி சந்தோஷப்படுத்துவதும் உண்டு. எல்லாருமாக அமர்ந்து ஏதேனும் ஒரு டீ, ஒரு காஃபி அல்லது பொங்கல், ஏதோ ஒரு பலகாரம் சாப்பிட்டு ஏதோ ஒரு மகிழ்ச்சியாக வருவார்கள் நான்கு நாட்கள். அதன் பிறகு ஒரு பொது இடங்களில் ஜல்லிக்கட்டு, அதை மஞ்சு விரட்டு என்று கூறுவார்கள். ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு என்றெல்லாம் கூறுவார்கள். இதுல வந்து ரொம்ப விசேஷம் அனங்காநல்லூர் என்ற ஊர்ல நடைபெறக்கூடிய, அதாவது நம்ம எல்லாருமே டிவியில பார்த்து மகிழ்ந்திருக்கோம். பழைய காலத்தில் பெண்கள் திருமணத்திற்கு தயாராக இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் வீர மகன் மாடுகளை விரட்டி பிடித்து அடக்க வேண்டும். யார் அடக்கிறார்களோ அவர்கள்தான் வீர திருமகன் என்று அவர்கள் தேர்ந்தெடுத்து பெற்றோரிடம் கூறி அதன் பின் திருமணம் நடக்கும். இதுவேதான் நம்மளுடைய பொங்கலுடைய சிறப்பு அம்சங்கள் ஆகும். அடுத்தது பிள்ளைகளாக படிக்கக்கூடிய பிள்ளைகளாகிய நீங்கள் ஒரு சில பெரியவர்களை பின்பற்றி நாம் நடக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சில வார்த்தைகள் மட்டும் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். சுவாமி விவேகானந்தர், அந்த விவேகானந்தர் என்ன சொல்றார் என்றால், நீ எதுவாக ஆக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிட்டாய், ஆவாய் என்று கூட சொல்லவில்லை, ஆகிவிட்டாய் என்று கூறியுள்ளார். ஏனென்றால் நாம் ஒரு கலெக்டர் ஆகணும், மாவட்ட ஜில்லா அதிகாரியாக வேண்டும், ஆசிரியராக வேண்டும், தலைமை ஆசிரியர் கண்டிப்பாக கலெக்டர் ஆகிடுவோம், ஆசிரியர் ஆகணும்னு நினைச்சா ஆசிரியர் ஆகிவிடுவோம், தலைமை ஆசிரியர் ஆகணும்னு நினைச்சா தலைமை ஆசிரியர் ஆகிடுவோம். எனவே நாம் நல்லதே நினைக்கணும், உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளது. நம்ம உதவி செய்யணும் அப்படின்னா நம்ம நினைச்சோம்னா கண்டிப்பா அப்படியே நம்ம செஞ்சிருவோம். உதாரணத்துக்கு ஒன்றே ஒன்று மட்டும் சொல்றேன். இப்போ வந்து நம்ம ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பிள்ளைங்க, நம்ம வந்து ஒரு பாடம் நடத்திருக்கிற ஆசிரியர் ஒரு பாடத்தில் பாதி பாடம் ஒரு பீரியட் நடத்த முடியும், அவங்களால நடத்தி முடித்து விட்டார். அதுல இருந்து ஐந்து கொஸ்டின், அந்த கொஸ்டின் ஐந்து கொஸ்டின் ஆன்சரையும் அவர் சொல்லிட்டாரு. சொல்லிட்டு பிள்ளைகளை சொல்ல சொல்றாரு, பிள்ளைங்களும் அழகா சொல்லிடுறாங்க. அப்புறம் போர்ட்ல எழுதி போடுறாரு, எல்லாருமே எழுதிட்டாங்க. எழுதுன பிறகு வீட்டுல போய் இதை நீங்க படிச்சுட்டு வரணும், நாளைக்கு நான் வந்து உங்களுக்கு டெஸ்ட் வைப்பேன், எல்லாரும் அந்த அஞ்சு பாயிண்டும் கரெக்டா எழுதணும் அப்படின்னு ஆசை சொல்லி அனுப்புறாரு. சரி, பிள்ளைங்க எல்லாம் வராங்க, ஈவினிங் கடமையெல்லாம் முடிக்கிறாங்க, அதுக்கு பிறகு படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பசத்தை எடுத்து வைக்கிறாங்க. எடுத்து வைத்து படிக்க போகும்பொழுது என்ன ஆயிடுச்சு, கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. அப்போ சோம்பேறி என்ன செய்யறான், நல்லா போத்திட்டு முதல் மார்க் வாங்கணும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு விளக்கு இல்ல, வீட்டுல லைட்டு கரண்ட் வரல, அதனால லைட் இல்ல, என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரி, ஸ்ட்ரீட் லைட்ல போய் படிக்கலாம்னா நம்ம தெருவுல ஸ்ட்ரீட் லைட் கிடையாது, அப்ப என்ன பண்றது, சரி பக்கத்து தெருவுக்கு போகலாம் அப்படின்னு பக்கத்து தெருவுக்கு போறாங்க. அங்க போனா ஸ்ட்ரீட் லைட் இருக்கு, அதனால பேர் சிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டோமா, நான் ஒன் ஹவர் போய் படிச்சுட்டு வரேன்னு போறாங்க. போய் படிச்சிருப்பாங்க, அடுத்த நாள் கிளாஸுக்கு போறாங்க. ஆசிரியர் கேட்கிறாரு, சரி எல்லாரும் படிச்சுட்டு வந்தீங்களா? சார் எங்களுக்கு கரண்டே இல்லைங்க சார் அப்படின்ட்டு படிக்காத பையன் எல்லாம் சொல்றாங்க. அந்த முயற்சி உடைய பையன் என்ன சொல்றான், படிச்சுட்டு வந்தேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சரை மிக சிறப்பாக எழுதிருக்கிறான். அவன் கண்டிப்பாக முதல் மதிப்பெண் பெற்றான், இது உண்மை. எனவே அதுவாகவே ஆகிவிட்டாய் என்பதற்காக அவன் நல்ல பதவியில போய் நன்றாக சிறப்பா வாழ்வான். இதுல எல்லாம் வேணும் ஐயமே இல்லை. திருக்கலாம், இன்னும் ஒரே ஒரு உதாரணம், அவர் திருக்கலாம், அவர் வந்து பெரிய சயின்டிஸ்ட், நம்ம இந்தியாவுக்கு கிடைத்த பெரிய பொக்கிஷம். அவர் இவர் என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாடசாலைகள், கல்லூரிகள் எல்லாம்
நீங்கள் கனவு காணுங்கள் மாணவர்களே நீங்கள் கனவு காணுங்கள் நீங்க எந்த கனவு காண்கின்றீர்களோ அது சிறப்பாக நடந்து முடியும் அப்படினு சொல்றாரு அதனால அவர் வந்து எந்த பாதையில நடந்தாரோ அதே போல விவேகானந்தர் எதை நமக்கு கற்றுக் கொடுத்தாரோ அந்த பாதையில் வாழ்ந்து சிறப்பான மாணவர்களாக வருங்காலத்தில் பெரிய 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 போஸ்டில் இருக்கக்கூடிய சிறந்த மாணவர்களாக நீங்கள் திகழ வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சாரி கைஸ் வீடியோ லேட்டா அப்லோட் பண்ணதுக்கு சாரி இப்போ நீங்கள் கேட்ட பொங்கல்லாம் சாரி நான் கொடுத்தவங்க பொங்கல்லாம் இந்த வீடியோவில் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஆக்சுவலாக பாட்டி ஸ்பீச்செல்லாம் எப்படி நாங்கள் ரெக்கார்ட் பண்ணணும் மாட்டி இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் ஃபைன் என்ன சொல்லுவாங்க ஹாப்பி பொங்கல் சாரி ஃபார் லேட் விஷஸ் Thank you.